சாய்ராம் ஜெய் சாய்ராம் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே. இந்த வீடியோவில் நாம சாய்பாபாவோட கதையை பத்தி தான் தொடர்ந்து பார்க்க போறோம். அந்த வகையில இனி ஷீரடி கிராமத்து கோயில் பூஜாரி சொன்னபடி கடப்பாறையால வேப்ப மரத்தின் அடிப்பகுதியை தோண்ட தொடங்கினாங்களே சிலர். அப்போதான் யாரோ சீற்றத்தோடு பெருமூச்சு விடுற ஒலி கேட்டுச்சுல்ல. அந்த ஒலி யாருடையதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? வாங்க கதைக்குள்ள போயிடலாம். வேப்ப மரத்தின் பக்கத்துல இருந்த பாம்பு பூச்சில இருந்து ஒரு ராஜநாகம் பெருமூச்சோட உஷ்ன்னு தலைய தூக்கி சீறிச்சான். அத்தனை பெரிய நாகப்பாம்பை யாருமே அது வரைக்கும் பார்த்ததே இல்லையாம். அதன் குடை போல விரிந்த படத்தையும் பளபளன்னு மின்னிற வளவளப்பான வசீகர தோற்றத்தையும் வியந்து பார்த்த மக்கள், நாகராஜா எங்களை காப்பாச்சு அப்படின்னு முணுமுணுத்தவாறே கன்னத்துல போட்டுக்கிட்டாங்களாம். வேப்ப மரத்தடியிலிருந்து இப்போ கொஞ்சம் தள்ளி உட்கார்ந்திருந்த அந்த இளைஞர் நாகராஜாவை கனிவோட பாக்குறாரு. சரி சரி, நான் சொல்லித்தான் இவங்க தோண்டுறாங்க, நீ கோபம் கொள்ளாதே, அமைதியா இரு அப்படின்னு நாகப்பாம்பு கிட்ட சொன்னாராம் அந்த இளைஞர். பாம்போட பேச முடியுமா? அவர் பேசினாரே, அந்த பாம்பு அவரோட பேச்ச புரிஞ்சுக்கிடுச்சே. புற்றை விட்டு மெல்ல ஊர்ந்து வெளிப்பட்ட ராஜநாகம் இளைஞர் அமர்ந்திருந்த இடத்தை ஒரு சுற்று சுற்றி பழம் வந்துச்சு. அதுக்கப்புறம் அவரோட பாதங்கள்ல தலை வைத்து வணங்குச்சு. பிறகு மறுபடி அதே புற்றுக்குள்ள போய் மறைஞ்சிருச்சு. இந்த விந்தையான காட்சியை பார்த்த பெண்மணிகள்லாம் கன்னத்துல கை வச்சு, என்னடி அம்மா இது, அதிசயமா இருக்குதுன்னு வியப்புல ஆழ்ந்தாங்களாம். இளைஞர் கலகலவன சிரிச்சுக்கிட்டே, நடக்கட்டும், வேப்ப மரத்தின் வேரை வெட்டிடாதீங்க, அது இந்த ஊரின் காவல் மரம் அப்படின்னு எச்சரித்து தோன்றவங்களுக்கு உத்தரவு கொடுத்தாராம். மணிநாதம் போன்ற இளைஞனுடைய சிரிப்புல மயங்கின அவங்க பின் சுதாரிச்சுக்கிட்டு மறுபடி தோண்ட தொடங்கினாங்களாம். மண்ணுக்குள்ள அவங்களுக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருந்ததா? மண்ணை மெல்ல மெல்ல தள்ளிட்டு பார்த்தப்போ உள்ளே தென்பட்டது ஒரு குகை. அந்த அழகிய குகையில நான்கு மாடங்கள் இருந்துச்சு. நான்கு மாடங்கள்லயும் நான்கு தனித்தனி அகல் விளக்குகள் வைக்கப்பட்டிருந்துச்சு. அதை விட ஆச்சரியம் என்னன்னா, அந்த விளக்குகள் ஒவ்வொன்றும் அப்போதான் ஏற்றி வைக்கப்பட்டது போல் சுடர் விட்டு எரிஞ்சுகிட்டு இருந்துச்சு. மூடின குகைக்குள்ள விளக்கு ஏற்றி வைத்தது யார்? மண்மூடிய குகைக்குள்ள விளக்குகள் எரிந்து கொண்டிருப்பது எப்படி? குகை நடுவுல ஒரு மரப்பலகை வைக்கப்பட்டிருந்துச்சு. மிக சில கணங்கள் முன்னால வரைக்கும் யாரோ ஒரு ரிஷி அதுல அமர்ந்து தவம் செய்திருக்கணும். அந்த ரிஷி யார்? இப்போ அவர் எங்க போனாரு? அஞ்சலர்ந்த மலர்களால் அந்த பலகை அலங்கரிக்கப்பட்டிருந்துச்சு. பலகைக்கு மேல ஒரு ஜபமாலை, அந்த ரிஷி பயன்படுத்திய ஜபமாலையாக இருக்கலாம். குகை முழுவதும் கமகமான ஒரு மனோகரமான நறுமணம் கவிழ்ந்து கொண்டே இருந்துச்சு. மண்ணால மூடியிருந்த குகை இப்போ திறக்கப்பட்டதுனால அந்த மனம் வெளியேயும் பரவி கிராமம் முழுவதையும் வாசனை நிறைந்ததாக மாற்றியது. மண்ணை தோண்டி குகையை கண்டுபிடித்தவர்கள் மேலே ஏறி வெளியே வந்து தாங்கள் கண்ட அதிசய காட்சியை இளைஞரிடமும் மக்களிடமும் சொன்னாங்களா. ஏற்கனவே தெரிந்த விஷயத்தை கேட்பது மாதிரி அவங்க சொன்னதை எல்லாமே சிரிச்சுக்கிட்டே கேட்டாராம் அந்த இளைஞர். சரி, பூஜாரி சொன்னபடி மண்ணை தோண்டி பார்த்தாயிற்று அல்லவா? இனி அந்த இடத்தை முன்போல் மண் போட்டு மூடி விடுங்கள். இனி எக்காரணம் கொண்டும் இந்த இடத்தை திறக்காதீர்கள். ஒரே ஒரு முறை திறந்து பார்க்க மட்டும்தான் உங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு எச்சரிக்கிறது மாதிரி சொன்னாராம். உடனே அந்த குகைய ரொம்ப கவனத்தோட மறுபடி மண் போட்டு மூடிட்டாங்களாம். மக்களோட முகங்கள்ல தென்பட்ட கேள்விக்குறியை பார்த்து இளைஞர் விளக்கம் தர்றது மாதிரி பேசலானாரு. உள்ளே இருக்கிற குகை குருநாதர் தவம் செய்யற குகை. உலக சேமத்திற்காக அவர் எப்போதும் தவத்துல ஆழ்ந்திருக்கிறாரு. அடிக்கடி மண்ணை திறந்து குருநாதர் தவத்தை கலைக்காம இருங்க. இந்த வேப்ப மரத்தின் வெளியில நாள்தோறும் விளக்கேற்றி வையுங்க. வியாழக்கிழமை மறக்காம ஊதுபத்தி ஏற்றி வழிபடுங்க. இந்த செயல்கள் காரணமா கிராமத்துக்கு மங்களங்கள் பெருகும், எல்லாருமே சுபிட்சமா வாழ்வீங்க. சரி, நீங்க எல்லாரும் இப்போ வீட்டுக்கு போகலாம். நாளை அதிகாலை வரை யாரும் மறுபடி இங்க வரவே கூடாது. இளைஞரின் கண்டிப்பான குரலை கேட்டும் அந்த குகை பற்றிய வியப்புல தோய்ந்தும் மக்கள் மெல்ல மெல்ல கலைஞ்சு போனாங்க. இளைஞர் வேப்ப மரத்தின் அடியில அமர்ந்து நிச்சலனமான தியானத்துல ஆழ்ந்தாராம்.
மக்கள் அவரை திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே போனாங்களா. குகையில குருநாதர் தவம் செய்யறதா சொன்னாரே, யார் இந்த குருநாதர்? இவரேதானா? நினைத்தாலே சாந்தி தரும் அவர் திருமுகத்தை மனத்தில் தேக்கியவர்களாய் அனைவரும் மனமில்லாமல் தங்கள் இல்லத்தை நோக்கி நடந்தாங்களா. அந்த இளைஞனுக்கு சாப்பிட சப்பாத்தி கொடுத்த பாய்ஜாபாயி இரவுல தன்னந்தனியே இவங்க தியானத்துல ஆழ்ந்திருக்க போறான் போலிருக்கே. பாம்பு பூச்சி வேற பக்கத்துல இருக்கே, இறைவா எந்த ஆபத்து வராம இவனை காப்பாற்று அப்படின்னு உளமாற வேண்டிக்கிட்டாங்களாம். இறைவனை காப்பாற்றணும்னு இறைவன் கிட்டயே வேண்டிக்கிற அவங்களுடைய வெகுளித்தனத்தை என்னன்னு சொல்றது. மறுநாள் அதிகாலை எழுந்த உடனே இளைஞரை திரும்பவும் தரிசிக்கிற ஆவல்ல ஓடோடி வந்தாங்களாம் பாய்ஜாபாய். ஊர் மக்கள் எல்லாருமே அவங்களை தொடர்ந்து வந்து அதே வேப்ப மரத்தடியில மறுபடி கூடினாங்க. ஆனா அந்த இளைஞர் அங்க இல்லவே இல்ல. அது மட்டும் இல்ல, அவர் நேற்று அங்க இருந்ததற்கான சுவடு கூட இல்ல. ஏன், நேற்று வேப்ப மரத்தடியில தோண்டி பார்த்து அதுக்கப்புறம் புது மண்ணை போட்டு மூடினாங்களே. வேப்ப மரத்தடி பழையபடிதான் இருந்ததை தவிர தோண்டி பார்த்து மறுபடி மூடியதற்கான அறிகுறி எதுவுமே அங்க தென்படல. அப்படின்னா நேற்று நடந்ததுதான் என்ன? அது உண்மையா இல்ல மாயத்தோற்றமா? ஏராளமான மக்கள் ஒன்னு சேர்ந்து பார்த்தது மாயத்தோற்றமா இருக்குமா? ஆனா இப்ப நினைச்சு பார்த்தா இந்த உலகமே மாய தோற்றம்னு அந்த இளைஞன் ஒருத்தர் மட்டும்தான் உண்மை என்று அல்லவா தோன்றது? இந்த வேப்ப மரத்தடியை திரும்பவும் தோண்டி பார்த்தா என்ன? அந்த இளைஞன் மரத்தடிய மறுபடி தோண்ட கூடாதுன்னு உத்தரவு போல சொல்லிட்டு போயிருக்காரு. அந்த தெய்வீக இளைஞர் மறுபடி வருவாரா? ஷீரடி மக்கள் எல்லாருமே அவர் மறுபடி வரணும்னு பிரார்த்தனை பண்ணாங்க. நாள்தோறும் அவர் சொன்னபடியே அந்த வேப்ப மரத்தடியில விளக்கேற்றி வைத்து அவருடைய தரிசனத்துக்காக ஏங்கி காத்துட்டு இருந்தாங்க. அந்த இளைஞர் வந்தாரா? நாளைக்கு வீடியோவில் கண்டிப்பா நாம தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் சாய்பாபாவோட இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் சாயப்பாவின் மகிமையை உணர்ந்த அந்த தருணத்தை பத்தி மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. அது மட்டும் இல்லங்க, இந்த மாதிரியான ஆன்மீக தெய்வீக கதைகளை நீங்க கேட்கணும்னாலும் பார்க்கணும்னாலும் நம்மளுடைய ஆர்ஜே கார்த்திகா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் பத்தாதுங்க. பக்கத்துலயே இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் எப்பெல்லாம் கதை சொல்லணும் உங்களுக்கு அது நோட்டிபிகேஷன்ல உடனுக்குடனே வந்துட்டே இருக்கும். நீங்களும் டக்குன்னு ஓபன் பண்ணி பாக்கலாம். ஓகே பசக்கார பிளேஸ், திரும்பவும் நாளைக்கு உங்களனா அந்த இளைஞர் அந்த ஷீரடிக்கு திரும்பவும் வந்தாரா இல்லையா அப்படின்ற கதையோட சந்திக்கிறேன். Until then, signing off, this is me Karthi from RJ Karthika channel. Thank you so much, bye-bye, take care. மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே. நம் சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது. அதுவரை நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.